வணக்கம் வாங்க லத்தா பியூஸ்க்கு இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சா அது மாதிரி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு சொரக்காவில் பாதி சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தோளசி விட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு லெகன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் ஒரு நாலு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நிற்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வதங்கிட்டோம் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி அதையும் நீலவாக்கில் அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது இடியாப்பம் பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம் இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற சுரக்காயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம மசாலாவையும் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போது நான் அரை ஸ்பூன் அளவுக்கு முருங்கை தூள் பண்ணி வச்சுருப்பேன் அதையும் இது கூட சேர்க்குறேன் அது இல்லைன்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போது பாருங்கள் அதை வந்து மசிக்கணும்னு அவசியம் இல்லை வேக வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு முடி தேங்காய் அடிமுடியை எடுத்து நோண்டிட்டு அதனால் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆரிச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த சொரக்கா பாதி வந்து த வெந்தாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இடியாப்பம் பூரிக்கு சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போது கொத்தமல்லி தூவிட்டு ஏற்கனா நம்மளோட சூப்பரான சொரக்கா கூட்டு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படினுச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள்